ராட்சசன் இரண்டாவது பாகம் உறுதி. ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், அமலாபால் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த படம் ராட்சசன். இந்த திரைப்படம் அக்டோபர் 5ஆம் தேதி 2018 வெளிவந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சைக்கோ த்ரில்லர் படம் தற்போது IMDb இணையதளத்தில் தமிழ் படங்களில் அதிக ரேட்டிங் பெற்ற படம் என்கிற பெருமையும் பெற்றிருக்கு. இந்த படத்திற்கு அடுத்து 2வது இடத்தில் விக்ரம் வேதா படம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அளவில் ராட்சசன் படத்திற்கு 3வது இடம் கிடைத்திருக்கு. இந்த படத்திற்கு முதல் இரண்டு இடங்களில் பாலிவுட் படங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்திய அளவில் 3வது இடம், தமிழ் சினிமாவில் முதலிடம் என சத்தம் இல்லாமல் ராட்சசன் படம் செய்திருக்கும் சாதனை படக்குழுவினர் மற்றும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. படக்குழுவினர் ட்விட்டரில் மகிழ்ச்சியை பதிவிட்டிருந்தாங்க. இயக்குனர் ராம்குமார் ட்விட்டரில் IMDb ரேட்டிங் ஸ்கிரீன்ஷாட் பதிவிட்டு மொத்த ராட்சசன் குழுவினருக்கும் நன்றி என குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் இது பற்றி பேசியிருந்த விஷ்ணு விஷால், ராட்சசன் எப்பொழுதும் அதனுடைய சாதனைகளை அதுவே முறியடிக்கிறது, உங்களது அன்புக்கு நன்றி என பதிவிட்டிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ராட்சசன் படத்தின் 2வது பாகம் நிச்சயம் வேண்டும் என ட்விட்டரில் ஒருவர் கேட்க அதற்கு பதில் அளித்த விஷ்ணு, நிச்சயமாக இயக்குனர் ராம்குமார் ராட்சசன் 2 ஸ்கிரிப்ட் ரெடியா என கேட்டிருக்காரு. இதற்கு பதில் அளித்த இயக்குனர் ராம்குமார் போயிட்டு இருக்கு என கூறியிருக்காரு. இதனால் அவர் தற்போது அதன் 2வது பாகத்திற்கான கதையை எழுதி வருகிறார் என்பதும் உறுதியாக இருக்கு. சரத்குமாருடன் நடிக்க இருந்த தளபதி விஜய், தமிழ் சினிமாவில் பல நடிகர் நடிகைகள் நடிக்கிருந்த கதாபாத்திரங்களில் வேறொரு நடிகர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு. அந்த வகையில் பல முன்னணி நடிகர்களும் இந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விட்டிருக்காங்க. அந்த வகையில் 1994 ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடித்து வெளியான திரைப்படம் நாட்டாமை. இந்த படத்தின் வெற்றி மொத்த தென்னிந்திய சினிமாவையும் அதிர வைத்தது. அந்த படத்தில் சரத்குமார், குஷ்பு, மீனா, சங்கவி, ராஜரவிந்தர், கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார் என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தாங்க. சிற்ப இசையமைத்த இந்த படத்தை RP சௌத்ரி தயாரித்திருந்தாரு. இந்த படத்தில் சரத்குமாருக்கு தம்பி வேடத்தில் நடித்த ரவீந்தர் ராஜா கதாபாத்திரத்தில் முதலில் தளபதி விஜயை நடிக்க வைக்கலாம் என KS ரவிக்குமார் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஆலோசனை செய்தார்களாம். ஆனால் அந்த படத்தில் ரவீந்தர் ராஜாவுக்கு ஜோடியாக சங்கவி நடித்திருப்பார். ஏற்கனவே சங்கவி மற்றும் தளபதி விஜய் ஆகியோர் பற்றி கிசுகிசுகள் கோலிவுட் வட்டாரங்களில் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டதால் அதை விஜய் தவிர்த்து விட்டதாக தெரியுது. தளபதி விஜயை பார்க்க துடிக்கும் லோகேஷ் கனகராஜ், சமீப காலமாக முன்னணி நடிகர்கள் அனைவருமே இளமை இயக்குநர்களை தூக்கிவிடுவதில் குறியாக இருந்துச்சுக்காங்க. அந்த வகையில் தலாஜித் வினோத் இயக்கத்திலும் தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலும் நடித்திருக்காங்க. விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான மாஸ்டர் படம் 5 மாதங்களுக்கு முன்பு ஷூட்டிங் முடித்து வெளியீட்டிற்கு தயாராக இருந்தது. April 9ஆம் தேதி வெளியாக இருந்த படத்திற்கு ஏகப்பட்ட சிக்கல். அதற்கு பிறகும் படம் எப்பொழுது தியேட்டரில் வெளியாகும் என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கு. இதற்கிடையில் மாஸ்டர் படத்தை பட்டி டிங்கரிங் செய்து மொத்தமாக முடித்திருக்காராம் லோகேஷ். படத்தின் ஃபைனல் அவுட்புட், அதாவது மொத்த படமும் முடிந்த பிறகு தளபதி விஜயிடம் காட்டிவிட்டுதான் எப்பொழுதுமே அனைத்து இயக்குநர்களும் படத்தை ரிலீஸ் செய்வார்கள். அந்த வகையில் மாஸ்டர் படத்தின் அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டது. விஜய் படத்தை பார்த்துவிட்டால் அடுத்ததாக தயாரிப்பாளரிடம் படத்தை ஒப்படைத்துவிட்டு அடுத்தடுத்த படங்களில் கவனம் செலுத்தலாம் என முடிவு செய்திருக்காராம் லோகேஷ் கனகராஜ். அதற்காக விரைவில் தளபதி விஜயை சந்திக்க இருக்காரு. தற்போது சொந்த ஊரில் இருப்பதால் விரைவில் சென்னைக்கு வந்து அந்த வேலையை முடிக்க இருக்காராம். அடுத்த சில வருடத்தில் லோகேஷ் கனகராஜ் நம்பர் 1 இயக்குனர் ஆகிவிடுவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.